வெல்கம் டு வேர் ரியாக்ஷன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழ் இன்ஃபோ சேனல்ல இருந்து கையும் கலவுமாக சிக்கிய போலீஸ்காரர்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம சேனல்ல சில போலீஸ்காரங்க எப்படி எல்லாம் போலீஸ் துறைக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கறத பதிவு பண்ணியிருந்தோம். இந்தியாவோட எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே தப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் யாராவது தப்பு பண்ணி அது கேமரால பதிவாயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ மட்டும் சும்மா சோசியல் மீடியால காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன காரணம்? ஒரு நாட்டோட முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ பொதுமக்களை அடிக்கிற உரிமை கிடையாது. ஆனா அந்த உரிமை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேற டிபார்ட்மெண்ட்ல யாராவது தப்பு பண்ணா அது அவங்கள மட்டும் தாங்க பாதிக்கும். ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அது ஒரு குடும்பத்தையோ இல்ல ஒரு ஊரையே கூட நாசமாக்கிடும். குடியன்குளம், சாத்தான்குளம் இது மாதிரியான சம்பவங்கள் இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். எவ்வளவோ போலீஸ்காரங்க தங்களுடைய திறமையால புகழ் பெற்றாலும் ஒரு சில போலீஸ்காரங்க பண்ற இந்த மாதிரியான செயலால மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கெட்ட பேருங்க. அந்த மாதிரி இணையதளத்தில் வெளியாகி போலீஸ் துறையை நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிற சில வைரல் வீடியோ ஃபுட்டேஜ உங்களுக்கு நாங்க காட்ட போறோம். இந்த வீடியோ போலீஸ் துறைக்கு எதிரான வீடியோ இல்லைங்க. போலீஸ் துறை அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு வீடியோ தான். பதிவாகிட்டு லக்னோவில் பதிவு செய்யப்பட்ட இந்த மசாஜ் வீடியோவை பாருங்க. இந்த போலீஸ் ஆபீசர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஒரு ஆளு காரணம் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆயப்படுத்திட்டு மசாஜ் பண்ண வச்ச இந்த வீடியோ ஃபுட்டே சோசியல் மீடியால வைரலானதுனால இந்த கோர்ட்னா சௌத்திக்கே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆம்பளை போலீஸ் மட்டும் இல்லங்க, பொம்பளை போலீஸுக்கும் சரி சமமா பங்கு உண்டு. இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண வைக்கிறது இவங்க போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸும் மக்கள் அந்த ட்ரெஸ்ஸும் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு தனியான மரியாதை விட்டுங்க. ஆனா இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸுடைய மரியாதையே தெரியாம பல பேர் போலீஸா சுத்திக்கிட்டு இருக்காங்க. சரக்க போட்டு போலீஸ் ட்ரெஸ் பேண்ட் அமைந்து கூட தெரியாம பட்டா குட்டி டாயில கொண்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. பெருசு நீயே பட்டா குட்டி போறதை விட்டு அந்த போலீஸ பத்தி ஆகியும் பட்டா குட்டி போட்டு கொடுத்துறாரு. அப்படி சாக்கி காப்பா, நாங்க கொடுத்த சம்பளத்தை வச்சு சாக்கியா வாங்கி போட்டுக்கிற, நீயாவது சரக்க போடாம நல்லவனா இரு. இங்க பாரு, போலீஸ் சரக்க போட்டு படுத்து பாருங்க. அதுக்குதான் சொல்றோம், போலீஸ்காரங்க ரொம்பவே பொறுப்பா இருக்கு.
மத்தவங்க ரூல்ஸ் மதிக்கலன்னா க்வெஸ்சன் கேக்குற போலீஸ்காரங்களே ரூல்ஸ் மீறினா பொதுமக்கள் க்வெஸ்சன் கேட்கறாங்க. இது சாதாரணமா நடக்கிற விஷயம். அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் யூனிஃபார்ம்ல வெளியே போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரூல்ஸ் பிரேக் பண்ணவே மத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்மெட் போடாம வெளியே போன போலீஸ்காரங்க அவங்களாம் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சில பேர் நடுமுறை பத்தி நாக்கு மாதிரி கேட்கிற சார் வீடியோ கேட்டீங்கன்னா ஏற்கனவே நாங்க உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அதே மாதிரி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில ஒரு போலீஸ் ஆபீசர் ஹெல்மெட் போடாம ரோட்ல போகும்போது இன்னொரு சார் அந்த ஹெல்மெட் போட போலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டது போகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோ மாதிரி அப்படி கிட்டதெல்லாம் அடிக்க தீட்டு வந்து ஏன்னா என்ன கேக்குறதுக்கு நான் ஹெல்மெட் போடாமதான் நான் போவேன், நீ நீ கேட்க கூடாதுடா டாடா டட்டடா டால்டா அப்படின்னு சொல்லி குண்டு பேசி இன்டர்வியூ போட்டு சோசியல் மீடியால வைரல் ஆகிடுச்சு. இருக்கா நீ ஒரு போலீஸ் ஆபீசர் பிரச்சனை இருக்கா ஹெல்மெட் போட்டு போறது தப்பா? பொதுவா லஞ்சம் அப்படின்னு சொன்னோட என்ன தெரியுமா அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தாங்க, ஏன் வேற டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் லஞ்சம் இல்லையா? வேற டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம ஏதாவது வேலையை போனா மட்டும்தான் அங்க லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா வேலை வெட்டியே இல்லாம பைக்ல போறவங்க வடக்கே 50-100 வசூல் பண்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தாங்க. இவங்க லஞ்சமாக வீடியோ சோசியல் மீடியா முழுக்க எவ்வளவு கூஞ்சிருக்கு, கண்டனோ கண்டன். ரயில்வே கேவிசையான சஜன்குமார் அப்படிங்கிற இந்த போலீஸ் ஆபீசர் ஏதோ தக்காளி வியாபாரம் மாதிரி அவர்கிட்ட பேசி கடைசியில் உனக்கு வேணாம் எனக்கு வேணாலும் 1400 ரூபாய் லஞ்சமாவாங்க சோசியல் மீடியாவில் பரவி கடைசியில இந்த கேவிசையை சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க. போதியா என்னது எவ்வளவு சம்பள பணத்தை இருந்த மாதிரி இவ்வளவு தடவை நீங்கிட்டு இருக்க ஒரு 10 ரூபாய் கம்மியா இருந்தா அந்த பைக்ல போட்டு போக வேண்டியதாங்க. பஞ்சாபில் பதிவு செய்யப்பட்ட இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்க. ஏஎஸ்ஐயான பல்வீந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு பாவம் தீபாவளி செலவுக்காக லஞ்சம் வாங்கியிருக்காரு. அதை ஹிட்டன் கேமரா வச்சு கேப்சர் பண்ணி சோசியல் மீடியால போட்டாங்க. இந்த வீடியோ வைரலாக பரவதுனால இந்த பல்வீந்தர் சிங்கை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. யாருங்க சொன்னது மணி டஸ் நாட் கிவ் ஹாப்பினஸ் பல்வீந்தர் சிங்கோட வாயை பாருங்க. காசை பார்த்ததும் வாய் இப்போது 100 வாட்ஸ் பல்ப் எரியும் போல இருக்கு. நேற்று கூட நம்ம பல்வீந்தர் சிங் கிட்ட கேட்டான் ஏதாவது வசூலாச்சான்னு. டிபார்ட்மெண்ட் சீரியஸாக வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ் கிட்ட எதுவும் வசூலாகலன்னு உண்மையை மறைச்ச காரணத்துக்காகவும் ஹிடன் கேமரா இருக்கிறது கூட தெரியாம கேர்லெஸ்ஸா இருந்த காரணத்துக்காகவும் பல்வீந்தர் சிங்கை நம்ம சஸ்பெண்ட் செய்யலாம். கேஸ் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் வெளியான இந்த புதுப்படங்கள் சோசியல் மீடியால காட்டி பரவாயில்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த ஓரளவுக்கு யோசிச்சிருக்கீங்க. பொதுவாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்சைக்காக வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பிசிக்கல் எக்ஸாம் வந்து ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் எடுப்பாங்க. வித்தியாசமாக ராஜஸ்தான்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த சில ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு பிசிக்கல் எக்ஸாம் சில ஆண் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கள் எடுக்கிறார்கள் காட்டி மாதிரி ஆரம்பிச்சு. இந்த புகைப்படங்களை பார்த்த ராஜஸ்தான் ஃபாரஸ்ட் மினிஸ்டரா இருந்த ராஜ்குமார் ரிம்பா அப்படிங்கிறவர் இது ரொம்பவே அவமான ஒரு காட்சி, இது சம்பந்தமாக குறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பல இளைஞர்கள் போலீஸ் துறைக்கு வந்து பல சாதனைகள் பண்ணணும்னு கனவுகளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னுதாரணமா இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த மாதிரி பேரை கெடுக்காம இருந்தா சரி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல டகா 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 பதிவு பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம். டாடா பை பை. வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது.
அதே மாதிரி அந்த நடுவில் ஒருத்தர் போலீஸ் ஹெல்மெட் போடலன்னு சொல்லி நிப்பாட்டி கேட்டாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, நான் ஹெல்மெட் போடலன்னா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அதே கேள்வி மக்கள் சொன்னால் என்ன பண்ணுவார் அவரு? இப்போ நீங்கள் நிப்பாட்டுறீங்க மக்களை, நான் ஹெல்மெட் போடலன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்கள் உயிருக்காக நாங்கள் சொல்கிறோம், உங்கள் சேஃப்டிக்காக தான் நாங்கள் சொல்கிறோன்றது தான் போலீஸ் சொல்லுவோம் நம்மக்கிட்ட. அதே தானே நம்மளும் சொல்கிறோம், உங்களோட உயிருக்காக தான் அவங்களும் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அதே ரிப்பீட்டடாக மக்கள் கேட்க ஆரம்பித்தா அது பெரிய பிரச்சனையாகும். இதே மாற்றி மாற்றி நீயும் பண்ணுற நானும் பண்ணுறன்றது வந்து தப்பான இது. அதுக்கு அவங்க வெறும் 100 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. அவர் சொல்கிற மாதிரி இதே நம்ம பண்ணியிருந்தால் எவ்வளோ ஃபைன் போட்டிருப்பாங்க. இப்போ ஃபைன் இன்னும் ஏற்றிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே தப்பு. அதே மாதிரி பைக் இன்சூரன்ஸ் ஒன்று கேட்டிருந்தார் அவர். உங்கள் பைக் இன்சூரன்ஸ் நீங்களே பண்ணலை அப்படின்னு சொல்கிறப்போ, இது என் பைக் இல்லை, இது என் பைக் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நாங்களும் ஃப்ரெண்டு பைக் எடுத்துகிட்டு வந்து, இது என் பைக் இல்லை, அவன் இன்சூரன்ஸ் பண்ணலன்னா அப்போ என்ன விட்டுருவீங்களா? ஸோ இதில் லாஜிக்காகவே இல்லை அவர் சொல்கிற பதில். நீங்கள் இன்சூரன்ஸ் போடலன்னா ஆமாம் போடலன்னு சொல்கிறார், இது என் பைக் இல்லை அப்படின்னா. அதே மாதிரி மக்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆமாம், அவங்க சொல்கிற பதில் வந்து ஏற்றுக்கூடியதாகவே இல்லை. இதேமாதிரி மக்களும் பேச ஆரம்பிச்சா என்ன பண்ணுறது? எடுத்துக்க வேண்டிய விஷயம் நம்ம மக்கள் பண்ண தப்பு அப்படின்னா நீங்களும் கரெக்டா இருக்கணும். மக்கள் கேள்வி கேட்காத அளவுக்கு நம்ம கரெக்டா இருக்கணும். அவங்க கேள்வி கேட்டு அது சங்கடம் மாதிரி அப்புறம் வந்து மதிக்கவே மாட்டாங்க, பயமே இருக்காது. நீங்களே அப்படிதான் இருக்கீங்க அப்புறம் என்ன மக்கள்னு சொல்லி அது போட்டி போடுற மாதிரி ஆயிடும். நீங்களும் இல்லை நாங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்றது சரிதான், ஆனா பப்ளிக்கா வரும்போது நானும் குடிப்பேன் அப்படின்றது யாரு குடிச்சாலும் தப்புதான். போலீஸ் குடிச்சாலும் சரி, மக்களா இருந்து குடிச்சாலும் சரி, தப்பு தப்புதான். பொது இடத்துல அதுவும் விழுந்து கிடக்குறாங்க, கண் எல்லாம் பக்கத்துல போட்டு விழுந்துருக்காங்க. குழந்தை யாராவது எடுத்துட்டு போயிட்டு நான் அழுத்திட்டா என்ன பண்றது, இல்ல மத்தவங்க யாராவது யூஸ் பண்ணிட்டா என்ன பண்றது? இப்போ 24 hours அவங்க வந்து டியூட்டியில் இருக்காங்க, அது கஷ்டம், அதெல்லாம் புரியுது. ஆனால் டியூட்டி டைமில் இந்த மாதிரி குடிச்சு அதனால் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அது பெருசு இல்லையா? அதனால உயிரே கூட போகலாம். இப்போ அவங்க கோர்ட்டுக்கு ஒரு அக்யூஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது குடிச்சிருக்காரு. சப்போஸ் அவன் தப்பிச்சிருந்தா எதனா பண்ணியிருந்தா என்ன வருது? அதெல்லாம் ரொம்ப தப்பு. எந்த ரூல்ஸும் அவங்க ஃபாலோ பண்ணலாம், ஹெல்மெட் போடுறது, டூல்ஸ் போடுறது, இது எல்லாமே. ஆமாம், இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க கரெக்டாக பண்ணாதான் மக்கள் மதிப்பாங்க. பயமும் மரியாதையும் நம்ம கரெக்டா இருந்தாதான் வருமே. ஸோ அந்த பயமும் மரியாதையும் மக்களுக்கு வரணும்னா நம்மளும் கரெக்டா இருந்துன்னு அவங்களுக்கு கேள்வி கேட்டாதான் அவங்க வந்து ப்ராப்பரா பதில் சொல்லுவாங்க. இப்போ மக்களும் தப்பு பண்ணாம இல்லை, அவங்கள்ட்ட இன்சூரன்ஸ் இல்லை, ஹெல்மெட் போடல, இப்போ அதே தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்கன்றப்போ பதில் பதில் வாக்குவாதம் தான் போதே தவிர அதுக்கு சொல்யூஷனே இல்லை. ஸோ அது கண்டிப்பா பார்க்கணும். அதே மாதிரி அந்த லேடி போலீஸ் செலெக்ஷன்ல வந்து இவங்க பண்றாங்க, லேடி போலீஸ் இல்லாம ஜென்ஸ். ஆமா, ஜென்ஸ் வந்து அளவு எடுக்கறாங்க. அது எப்படி தப்பாச்சு? அது ரொம்ப அது கம்ஃபர்ட்டபிளாவா இருக்கா? சகோதரமா இருக்கும் லேடிஸ் இதுக்கு, அதுக்கு தான் லேடி போலீஸ் இருக்காங்க, அவங்க தான் பண்ணணும். அது ரூல் படி அப்படிதான் இருக்கணுமே. அந்த மாதிரி ஜென்ஸ் வந்து பண்ணவே மாட்டாங்க. அது இவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அது ரொம்பவே தப்பு. அது ஓகே. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.